वेलकम टू ऋत्विकास किचन இன்னைக்கு நம்ம கம கமனு மணக்கிற மாதிரி சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம சாம்பார் பொடிக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்த்தறலாம் मून टेबल स्पून अलग धनिया विदेगल और टेबल स्पून सीरकम और टी स्पून वेंदयम और टी स्पून मिलगु और टेबल स्पून कडला परुप्पु और टेबल स्पून तुवरं परुप्पु और टेबल स्पून उलुंदु और टेबल स्पून अरसी और टी स्पून अलग सिरुपरुप्पु पासिपरुप्पु एडुत्तु वच्चिरुक्केन् 1 टेबल स्पून मिळगाय तूळ 1 टी स्पून मंजल तूळ अरै टी स्पून पेरुंगाय तूळ ओरे ओरु इनुक्कु करिवेप्पिलै एडुत्तु वच्चिरुक्केन् इप्पो वांग एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम् इंद परुप्पु अरिसि इदेल्लात्तैयुम् सेर्त्तिरलाम् அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க வெச்சிட்டு இது எல்லாமே நல்ல பொன்னிறமா வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு அரிசி எல்லாம் நல்ல பொரிஞ்சிருச்சு பருப்பு நல்ல கலர் மாறுது பிரவுனிஷ் ஆயிடுச்சு இப்போ இத நாம எடுத்துறலாம் இப்போ அதே கடாயில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் வெந்தயம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சீரகம் சீக்கிரமா அப்படியே பொரிய ஆரம்பிச்சோம் அதனால தான் முதல்ல கொத்தமல்லி தனியா வறுத்துட்டோம் இப்போ இந்த சூட்லயே வெந்தயம் மிளகு சேர்த்து நல்லா வந்துரும் நல்லா வறுபட்டுறோம் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கு எல்லாமே சரியா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது கூட இந்த கறுவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறுவேப்பிலை ஏற்கனவே காஞ்சு தான் இருக்கு அதனால நான் இப்போ சேர்த்துக்கறேன் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான கறுவேப்பிலையா இருந்தா கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டு கொஞ்சம் அதையும் வறுத்துக்கோங்க அதுல ஈரப்பதம்லாம் இல்லாம நல்லா ட்ரை ஆகணும் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ நம்ம இத ஒரு மிக்ஸர் ஜார்ல மாத்திக்கலாம் இது கூடவே மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெருங்காய தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இத நல்ல நைஸா பவுடரா அரைச்சுக்கணும் இது நம்ம சேர்த்திருக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு சாம்பார் பொடி கிடைச்சிருக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படினா அளவுகளை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க அல்லது டேபிள் ஸ்பூன்ல சொல்லியிருக்கிற அளவெல்லாம் கப்லயும் டீஸ்பூன்ல சொல்லி இருக்கிற அளவுகள் எல்லாம் டேபிள் ஸ்பூனாவும் அப்படியே மாத்திட்டீங்கன்னா மாசக்கணக்கா வெச்சு யூஸ் பண்ற மாதிரி வரும் இது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு போதுமானது சூப்பரான சாம்பார் பொடி தயாராயிடுச்சு கம கமனு வாசனையா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஈஸியான குயிக்கான ஹோம்லியான ரெசிபியோட திரும்பவும் சந்திக்கலாம் थैंक यू